Hello friends, welcome to Esmalti Creativity Channel. In this channel, all types of craft sheet video da vandu paakaporu, homemade panna poru. So, idum pathina requested video da. Okay, first vandu pathina indha madri oru chart paper vandu cut panni vechiruken. Adhaadu periya chart la kuttiya na cut panni vechiruken. Next vandu pathina fevicol da vandu eduthiruken. Fevicol vandu andha chart la vandu ella side moda vandu apply pannikiren. Adukapra ella side spread agra madri na pannikiren. Sponge use panni na ella pakkamo spread panni uttukuren. Neenga vandu chart paper நார்மல் ஒயிட் பேப்பர் ஏ4 ஷீட் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா ஃபெவிகால் வந்து எல்லா சைடும் நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு மேல நம்ம கிளிட்டர்ஸ் போட போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கிளிட்டர் ஷீட் தான் வந்து மேக் பண்ண போறோம். சோ அதனால தான் வந்து கிளிட்டர் வந்து இந்த சார்ட் பேப்பர் மேல போட போறோம். சோ கண்டிப்பா வந்து ஃபெவிகால் எல்லா பக்கமும் அப்ளை ஆயிருக்கான்னு பாத்துக்கோங்க. இல்ல அப்படின்னா அந்த கிளிட்டர் வந்து நல்லா போய் ஒட்டிக்காது. சோ நல்லா வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கிளிட்டர்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிளிட்டர்ஸ் எல்லாம் போட்டுட்டு எல்லா சைடும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா வந்து ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிறோம். நமக்கு ஃபெவிகால் ஆல்ரெடி ஒட்டினால அவ்வளோதான் நமக்கு கிளிட்டர் ஷீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து நல்லா ஒட்டிருக்கும் கிளிட்டர்ஸ் கொஞ்சம் நேரக்கு அப்புறம் பார்த்தா, அப்படியே உங்களுக்கு கையில் ஒட்டுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபெவிகாலில் வந்து கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணி அந்த மிக்சரை வந்து இந்த ஷீட்டு மேலே நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கிளிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு உதிரவே உதிராது, நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். ஸோ இந்த மெத்தட் வேணும்னா உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கையில் கிளிட்டர்ஸ் ஒட்டுச்சுன்னா ஓகே. இப்போ வந்து இந்த கிளிட்டர் ஷீட்டை வந்து நான் ஸ்டிக்கர் டைப்பில் வந்து மாற்ற போகிறேன். அதுக்கு வந்து நமக்கு லேபிள் தேவை. நோட் புக்லலாம் ஒட்டுவோம்ல ஸ்டிக்கர் லேபிள், அந்த லேபிள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த லேபிளுக்கு மேலேயும் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு ஸ்பான்ச் யூஸ் பண்ணி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம பண்ண கிளிட்டர் ஷீட்டை அந்த லேபிளுக்கு மேலே நான் ஒட்டிட்டேன். இப்போ அவ்வளோதான் நமக்கு ஸ்டிக்கர் டைப்பில் கிளிட்டர் ஷீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, நான் வந்து பிரித்து காட்டுறேன். இப்போ பாருங்க, அழகா ஸ்டிக்கர் டைப்ல இருக்கிற மாதிரியே நமக்கு கிளிட்டர் ஷீட் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மெத்தட கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் திங்ஸ் மேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க, ஏ4 ஷீட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கலர் பேப்பரில் கொஞ்சமாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி மடிச்சிட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து லைட்டாக வந்து ஹார்ட் ஷேப்பில் மார்க் பண்ணிட்டு கூட கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி மடித்து கட் பண்ணுறப்போ அந்த இடையில பார்த்தீங்கன்னா அந்த அச்சு வந்து நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்து வரைஞ்சிட்டு கூட கட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா இப்படியே கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதே மாதிரியே ஒரு 10 ஹார்ட் கிட்ட நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இதே மாதிரி. ஓகே, இப்போ இந்த ஹார்ட்டை ஃபுல்லாக அந்த ஏ4 ஷீட்டில் வந்து நான் ஒட்ட போகிறேன். இப்போ வந்து நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஹார்ட்டில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியம். பாருங்க, லைட்டாக வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கையாலே வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைனா ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி ப்ரஷ் யூஸ் பண்ணி கூட ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா, இப்போ வந்து அந்த பேப்பரில் வந்து நம்ம ஒட்டிடுவோம். இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் ஃபுல்லாமே நான் எல்லா ஹார்ட்டையுமே வந்து அங்கங்கே நான் ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒரு பேட்டர்ன் பேப்பர் தான் வந்து மேக் பண்ணிகிட்ருக்கோம். சப்போஸ் உங்கள்கிட்ட கலர் பேப்பர் இல்லை, என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஸ்கெட்சு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் வந்து வரைஞ்சிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு ஹார்ட் மாதிரி வரைஞ்சி ஒரு எல்லோ கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணியோ இல்லை ரெட் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணியோ ஹார்ட் ஷேப்பில் வரைஞ்சி அதுக்குள்ளே ஷேட் பண்ணி அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து சப்போஸ் உங்களுக்கு கலர் பேப்பர் இருந்துச்சுன்னா இந்த மெத்தடும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பண்ணுறப்ப இன்னுமே நமக்கு நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஹார்ட் தான் ஒட்டணும்னு இல்லை, உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ ட்ரையாங்கிள் ஷேப் அந்த மாதிரி எது வேணுமோ அதை வந்து குட்டியாக கட் பண்ணி நீங்கள் இந்த பேப்பர் ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக ஒட்டிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், அவ்வளோதான் எல்லா ஹார்ட்டையுமே நான் ஒட்டிட்டேன். ரொம்ப சூப்பராக நமக்கு ஒரு பேட்டர்ன் பேப்பர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி கலர் பேப்பர் இல்லைனா ஸ்கெட்சு இல்லைனா க்ரையான்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணி என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் ட்ரா பண்ணி நீங்கள் வந்து பேட்டர்ன் பேப்பர்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் திங்ஸ் மேக் பண்ணுறதுக்கு ரெண்டு கலர் பேப்பர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது நீங்கள் ஃபுல் ஷீட் வேணும்னா எடுத்துக்கோங்க, நான் வந்து கொஞ்சமாக கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்பான்ச்சியான டபுள் சைட் டேப் இருக்கும்ல, அதை எடுத்திருக்கேன். அதாவது நார்மல் டபுள் சைட் டேப் எடுத்துடாதீங்க, செல்லோ டேப் டபுள் சைட் டேப் எடுத்துடாதீங்க. ஸ்பான்ச்சியாக இருக்கும்ல அந்த மாதிரியான டபுள் சைட் டேப் இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டேப்பை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் பேப்பர் நான் எடுத்து வச்சுருக்கேன்ல, அதில் ஃபுல்லாக நான் வரிசையாக வந்து ஒட்டிக்க போகிறேன். இதே மாதிரி எல்லா கீழே வர நான் ஒட்டிக்கிறேன்.
இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு மேல இருக்கும்னா அந்த ஸ்டிக்கர் பேப்பரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். இதே மாதிரி எல்லாத்துலயும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இன்னொரு கலர் பேப்பர் எடுத்து வச்சிருக்கோம்ல, அதை வந்து நம்ம மேல ஒட்ட போறோம். இந்த மாதிரி ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணோடனே நமக்கு இதுலயும் வந்து கம் இருக்கும்ல, ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த கலர் பேப்பரை ஒட்டிக்குவோம் இதுக்கு மேல. இந்த மாதிரி பண்றப்ப நமக்கு ஈஸியா ஃபோம் ஷீட் வந்து சூப்பரா ரெடி ஆயிரும். இந்த ஃபோம் ஷீட் பாத்தீங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும், நம்ம ஷாப்ல வாங்குறது மாதிரியே இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலர் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி நீங்கள் ஒட்டிக்கோங்க இந்த டபுள் சைட் டேப்பில். ஓகே, இப்போ இந்த ஸ்டிக்கர் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. நம்ம கலர் பேப்பர் எடுத்து வச்சோம்ல, அதை வந்து நம்ம மேலே ஒட்டிடுவோம். பாருங்கள், ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் நானே உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள் எந்தளவு எஃபெக்டிவாக இருக்குது நீங்களே பாருங்கள். சைட்லலாம் பாருங்களேன், அது அப்படியே இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. ஸோ நீங்களும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நார்மல் பேப்பரை விட சார்ட் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், ஏன்னா இன்னுமே அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு தான். ஓகே, இந்த ஐடியா பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இதை வந்து நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன், கொஞ்சம் கட் பண்ணி கூட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த ஐடியா வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தாராளமாக, பட் வந்து எல்லாட்டையும் டபுள் சைட் டேப் இருக்காது, இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் கொஞ்சமாக கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். ரொம்ப சூப்பராக இருக்குது, ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் திங்ஸ் மேக் பண்ணுறதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா வந்து டால்லாம் வாங்கினா கொடுப்பாங்களா அந்த அட்டை தான் வந்து எடுத்திருக்கேன். அதாவது இந்த அட்டைக்குள்ளே டால் வச்சு கொடுப்பாங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு ஷீட் இருக்கும். ஸோ அந்த ஷீட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதாவது ஓஹெச்பி ஷீட்னு சொல்லுவோம்ல, அந்த ஷீட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ வந்து நம்மளே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறைய வந்து ஓஹெச்பி ஷீட் யூஸ் பண்ணி நம்ம நிறைய வந்து கிராஃப்ட் ஐடியாஸ் போட்டிருக்கோம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் ஐடியா நிறையா போட்டிருக்கோம். ஸோ நம்ம இந்த மாதிரி ஓஹெச்பி ஷீட் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி அட்டையில் வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டால் பார்பி டால் வாங்கின அட்டை தான் இது. டால் வாங்கினா தான் இருக்கும்னு இல்லை, நீங்கள் வந்து ரிமோட் காரு அந்த மாதிரி வாங்குகிற பாக்ஸில் கூட இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டான ஷீட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் கட் பண்ணி நீங்கள் உங்களோட கிராஃப்ட்டுக்கு வந்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஷீட்டை யூஸ் பண்ணி ஏதாவது கிராஃப்ட் வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துட்டேன், அவ்வளோதான் நமக்கு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் அதாவது ஓஹெச்பி ஷீட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஷாப்பில் வாங்குற மாதிரியே இருக்கும் பாருங்கள் அப்படியே. ஓகே, நெக்ஸ்ட் திங்ஸ் மேக் பண்ணுறதுக்கு நான் கலர் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பேப்பர் வேணுமோ அந்த கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஃபெல்ட் ஷீட் தான் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நமக்கு கலர் பேப்பர் தேவை. நெக்ஸ்ட் வந்து என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளன் த்ரெட் தான் தேவை. ஸோ என்ன கலரில் பேப்பர் எடுத்திருக்கீங்களோ அதே கலரில் உள்ளன் த்ரெட் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த கலர் பேப்பருக்கு மேலே வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க உள்ளன் த்ரெட்டை வந்து வரிசையாக நான் வந்து ஒட்ட போகிறேன். நிறையா பேர் வந்து உள்ளன் த்ரெட் கூட ஹோமேடாக கேட்டீங்க, கண்டிப்பாக நான் வந்து ஹோமேடாக வந்து உள்ளன் த்ரெட் போடுறேன். அதே மாதிரி நிறைய டைப்ஸான த்ரெட்டு கூட கேட்டீங்க, எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸை கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபெவிகால் வந்து அந்த கலர் பேப்பரில் ஒரு இதாக ஒட்டி ஒட்டி நம்ம உள்ளன் த்ரெட்டை வந்து ஒட்டிகிட்டு இருக்கோம். இப்போது இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறம் அந்த சைடை ஃபுல்லாக ஓரத்தை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு சூப்பராக ஃபெல்ட் ஷீட் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். இந்த ஃபெல்ட் ஷீட்டை யூஸ் பண்ணி நம்ம நிறையா பர்ஸை கூட மேக் பண்ணலாம். பவுச் கூட, அதாவது பென்சில் பவுச் நிறையா பேர் கேட்குறீங்களா, அது கூட இதை வச்சு நம்ம மேக் பண்ணலாம், சூப்பரா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லா வந்து உள்ளன் த்ரெட் ஒட்டி எடுத்துட்டேன் பாருங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி சைடுல உள்ள அந்த உள்ளன் த்ரெட் ஃபுல்லா நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். பின் பக்கமும் இதே மாதிரி வேணும் அப்படின்னா ஒட்டிக்கோங்க. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஷாப்ல வந்து வாங்குற அந்த ஒரு டெக்ஸ்சர் மாதிரியே நமக்கு இருக்கு பாருங்க, ஃபெல்ட் ஷீட். ஓகே, நெக்ஸ்ட் திங்ஸ் மேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நார்மல் கவர் எடுத்திருக்கேன். அதாவது நீங்கள் ஏதாவது கலர் பேப்பர் வாங்குறீங்க அப்படின்னா, ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி கவர் கொடுப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி கவர் இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஃப்ரெண்ட் ஒரு இதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதாவது ஒரு பேக்கெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் ஒரு இதை மட்டும் நான் கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட் டேப் இருக்கும்ல அதான் எடுத்திருக்கேன், செல்லோ டேப் எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபுல்லாக இந்த ஷீட் ஃபுல்லாமே நான் ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு கனமான ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட், அதாவது வந்து பிவிசி ஷீட்னு சொல்லுவாங்க, பிவிசி ஷீட்னு சொல்லுவாங்க, அந்த ஷீட் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். அதாவது நோட் புக்லாம் போட்டுட்டு நம்ம மேலே லேமினேஷன் மாதிரி போடுவோம்ல அந்த ஷீட் தான் இது. இதை வச்சு கூட நம்ம பர்ஸ் சூப்பராக மேக் பண்ணலாம், கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். இப்போ ஒரு பக்கம் நான் டேப் ஒட்டி எடுத்துட்டேன், நெக்ஸ்ட் வந்து பின் பக்கமும் நான் வந்து டேப் ஒட்டி எடுத்துக்கிறேன்.
இந்த மாதிரி ஒட்டுறப்ப நமக்கு கனமா கிடைக்கும். ஓகே, இப்ப சைட்ல உள்ள ஓரத்துல நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து அவ்வளவுதான், நமக்கு ஷீட் வந்து சூப்பரா ரெடி ஆயிரும். டிரான்ஸ்பரண்டா இருக்கும்ல அந்த ஷீட், இதை வச்சு நல்லா பர்ஸ் கூட மேக் பண்ணலாம், பென்சில் பவுச் மேக் பண்ணலாம், சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே, இன்னைக்கு அந்த க்வெஸ்சன் என்னன்னு பாத்தீங்கன்னா, லாஸ்டா நம்ம வீடியோ போட்டோம்ல ஹோம்மேட் ஃபைல், அந்த ஃபைல் வீடியோ ரெண்டு மெத்தட் போட்டிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தடோட செகண்ட் மெத்தடோட எந்தெந்த திங்ஸ்லாம் யூஸ் பண்ணி நான் மேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொன்னால் போதும். அந்த மேக் பண்ணுற இதை மெத்தடை சொல்ல வேணாம், என்னென்ன திங்ஸ் மட்டும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் திங்ஸ் மேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் தான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த டிஷ்யூ பேப்பரில் வந்து நான் ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து நார்மல் அக்ரிலிக் கலரில் வந்து கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணி அடிச்சுக்கோங்க, இல்லை எந்த கலர் இருந்தாலும் பரவாயில்ல, வாட்டர் கலர் இருந்தால் கூட இந்த டிஷ்யூ பேப்பரில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து ஹோம்மேடாக பண்ண ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணி எல்லா பக்கமும் நான் வந்து இந்த கலரை வந்து நான் அந்த டிஷ்யூவில் அடிச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக அடித்து எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம காய வச்சுக்குவோம், ஒரு 1 day கிட்ட காய வச்சுக்கோங்க. நான் வந்து நைட்டு காய வச்சு மார்னிங் பார்த்தேன், ஸோ சூப்பராக காஞ்சிருச்சு. ஸோ காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ரஃப்பாக இருக்கும், அவ்வளோதான் நமக்கு க்ரீப் பேப்பர் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதில் வந்து நிறையா ஃப்ளவர்ஸ் கூட நம்ம மேக் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு சின்ன ஃப்ளவர் வந்து மேக் பண்ணி காட்டுறேன். ஓகே, இன்னைக்கு சொன்ன மெத்தட் பார்த்தீங்கன்னா கிளிட்டர் ஷீட், ஃபோம் ஷீட் இதுக்கெல்லாம் இன்னொரு ஐடியாஸ் கூட இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இன்னும் ஷீட்ஸ்லாம் இருக்குது, கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ஷீட்ஸு, அதாவது அலுமினியம் ஃபாயில், அதுக்கப்புறம் கிஃப்ட் பேப்பர்லாம் இருக்குல்ல அந்த பேப்பரு, அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய ஷீட் வந்து நம்ம ஹோம்மேடாக பண்ணலாம். கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ஷீட்டு, ஆயில் ஷீட்டுன்னு சொல்லுவோம்ல அந்த ஷீட்டு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். அதே மாதிரி கிளிட்டர் ஷீட்டுக்கும் ஃபோம் ஷீட்டுக்கும் நிறைய ஐடியாஸ் இருக்குது, அதையும் நான் வந்து போடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டனால டக்குன்னு வந்து ஆல் டைப்ஸ் ஆஃப் ஷீட்ஸ் வீடியோ வந்து போட்டிருக்கேன். இந்த வீடியோ நிறைய பேத்துக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த க்ரீப் பேப்பர் யூஸ் பண்ணி நான் வந்து ஃப்ளவரோட பெடல்ஸ் மட்டும் உங்களுக்கு மேக் பண்ணி காட்டியிருக்கேன். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்லாம் மறக்காமல் சொல்லுங்கள். இன்னும் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.